காந்தியடிகளின் 153வது பிறந்தநாளை முன்னிட்டு டெல்லி ராஜ்காட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் மோடி உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதேபோல் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, ஒன்றிய அமைச்சர்கள், காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர். பண்டிகை காலங்களில் பொதுமக்கள் அதிக விழிப்புடன் இருக்க வேண்டும் என டெல்லி எய்ம்ஸ் இயக்குநர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்தியாவில் கொரோனா 3வது அலை வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக மருத்துவ நிபுணர்கள் தொடர்ந்து எச்சரித்து வருகின்றனர். அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் பாதிப்பு அதிகரிக்கலாம் என ஒன்றிய அரசின் குழுவும் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள மசினக்குடி கூடலூர் சாலையில் புலி நடமாட்டம் இருப்பதால் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. புலியை கண்டறிய அதவை எனும் வனத்துறைக்கு சொந்தமான மோப்பநாய் உதவியுடன் 6 பேர் கொண்ட வனத்துறையினர் குழு தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளது. புலியின் கால்தடம் உள்ளிட்டவைகளை ஆய்வு செய்து வருகின்றனர். உலகம் சுற்றுவதில் அதீத ஆர்வம் கொண்ட கேரளாவைச் சேர்ந்த டீ கடை நடத்தி வரும் விஜயன் மோகனா தம்பதி டீ கடை நடத்தி அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் பல்வேறு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து வருகின்றனர். 2007 உலகம் சுற்றும் பயணத்தை தொடங்கி இந்த தம்பதி இதுவரை 25 நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 9000 கனஅடியிலிருந்து 10440 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 72.86 அடியாகவும் நீர் இருப்பு 35 DMCயாகவும் உள்ளது. அணையிலிருந்து 5600 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகின்றது. அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் இன்று காலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. காலை 10 மணி அளவில் உணரப்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.1 பதிவாகியுள்ளது. அரபிக்கடலில் உருவான ஷாகின் புயல் இன்று தீவிர புயலாக மாறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதனால் தமிழ்நாடு உட்பட 7 மாநிலங்களில் அக்டோபர் 4 வரை கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் ஹவாய் தீவில் உள்ள ஹூலயா எரிமலையில் சீற்றம் ஏற்பட்டுள்ளது. சீற்றத்தால் கரும்புகையுடன் எரிமலை குழம்பு வெளியேறி வருகின்றது. எரிமலை சீற்றம் குறைந்தபட்சம் 1 மாதம் நீடிக்கலாம் என கூறப்படுகின்றது. முன்னதாக 2018 இங்கு ஏற்பட்ட சீற்றத்தால் 700 வீடுகள் தீக்கிரையாகின. எரிமலை சீற்றத்தால் பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என அமெரிக்க அரசு தெரிவித்துள்ளது. காதலுக்காக அரச பட்டத்தை துறந்த ஜப்பான் இளவரசி தனது காதலரை 26ஆம் தேதி திருமணம் செய்து கொள்கிறார். ஜப்பான் மன்னர் நரிகிடோவின் இளைய சகோதரர் புமிகிடோவின் மகளும் அந்த நாட்டின் இளவரசியுமான மகோவுக்கும் கல்லூரியில் உடன் பயின்ற கீ கோமுரோ என்பவருக்கும் இடையே காதல் மலர்ந்தது. அதைத் தொடர்ந்து 2017 இருவரும் தங்களது திருமண அறிவிப்பை வெளியிட்டனர். வெற்றியின் ஆர்ப்பரிப்பில் ரசிகர்களை நோக்கி சட்டையை வீசிய ரொனால்டோவுக்கு நடுவர் மஞ்சள் அட்டை காட்டி எச்சரித்தார். மான்செஸ்டரில் நடந்த ஐரோப்பிய சாம்பியன் தொடரின் லீக் ஆட்டம் ஒன்றில் மான்செஸ்டர் யுனைடெட் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் வெள்ளாரியல் அணியை வீழ்த்தியது. கோல் அடித்ததும் வெற்றியின் ஆர்ப்பரிப்பில் சட்டையை கழற்றி ரசிகர்களை நோக்கி ரொனால்டோ வீசினார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் நகரில் நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்த அர்ஜென்டினா கால்பந்து வீரர் லயோனல் மெஸ்ஸியிடம் 1000கணக்கான யூரோக்கள் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. கடந்த புதன்கிழமையன்று இந்த கொள்ளை சம்பவம் அரங்கேறிய நிலையில் தற்போதுதான் வெளி உலகத்திற்கு தெரிய வந்துள்ளது.